ஜெர்மனியில் அகதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நாடு கடத்தும் முயற்சி தீவிரம். ஜெர்மன் நாட்டில் அகதிகளின் எண்ணிக்கை குறைப்பதற்காக தற்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஜெர்மன் அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் 2024 பிப்ரவரி மாதம் 23 அன்று ஜெர்மனியின் சமஷ்டி உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி ஃபீசர் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக சில வல்லுநர்களுடன் ஆலோசனைகளை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை 3வது நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி இந்த நாட்டில் வைத்த அகதி விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரித்தானியாவானது ஆப்பிரிக்க நாடான ருகாண்டாவிற்கு பிரித்தானியாவிற்கு வரும் அகதிகளை அனுப்பி அவர்களுடைய அகதி விண்ணப்பத்தை விசாரிப்பதற்கு எண்ணியிருந்த நிலையில் பிரித்தானியாவின் உச்சநீதிமன்றம் இந்த விடயம் பிரித்தானியாவின் அடிப்படை சட்டத்திற்கு விரோதமான முறையில் உள்ளது என்று தீர்ப்பு வழங்கியது. இதன் காரணத்தினால் இவ்வாறு பிரித்தானியாவிற்கு வருகின்ற அகதிகளை ருகாண்டாவிற்கு அனுப்பியவர்களின் அகதி விண்ணப்பத்தை ருகாண்டாவில் விசாரிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு உள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பா பொதுவாக ஒரு அகதி கொள்கையை மேற்கொண்டு இவ்வாறு ஐரோப்பாவிற்கு வருகின்ற அகதிகளை ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி அங்கே அகதி விண்ணப்பத்தை மேற்கொள்ளலாம் என்றும் இந்த ஆலோசனையின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய திரைகளில் மற்றும் துருக்கி நாட்டிலிருந்து நதியினூடாக கிரேக்க நாட்டுக்கு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்வது மூலம் பல விபத்துகள் ஏற்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு மூலம் இறப்புகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் இவ்வகையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது.